மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அஷ்டமி சப்பர விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்டத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மதுரை வெளி வீதிகளில் அம்மனும் சுவாமியும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவில் மீனாட்சியம்மன் வீற்றிருக்கும் தேரினை பெண்கள் மட்டுமே இழுத்து வருவது விழாவின் சிறப்பம்சமாகும். அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் படியளக்கும் நிகழ்வை கூறும் வகையில் அஷ்டமி சப்பரம் புறப்பாட்டின் போது கோயில் நிலத்தில் விளைந்த நெல்லரிசி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஏற்றத்தாழ்வின்றி அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறும் இவ்விழாவில் கிடைக்கப்பெறும் பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் அரிசி பானையில் போட்டு வைத்தால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும் என்பது நம்பிக்கை. இதனால் விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாலைகளில் சிதறிய நெல் மற்றும் அரிசிகளை வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனா்.